उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई, दौड़ जा दौड़ जा दौड़ जा, तेरी शक्ति आ गई, उड़ जा उड़ जा उड़ जा, तेरी ज्योति आ गई। महिमा 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 आज तुझ पर छा गई। 1 2 3 स्टार्ट। उठ जा उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। उठ जा उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। ओ उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। उठ जा उठ जा उठ जा, तेरी शक्ति आ गई। दौड़ जा दौड़ जा दौड़ जा, तेरी शक्ति आ गई। दौड़ जा दौड़ जा दौड़ जा, तेरी शक्ति आ गई। ओ दौड़ जा दौड़ जा दौड़ जा। उड़ जा उड़ जा उड़ जा, तेरी उड़ जा उड़ जा उड़ जा, तेरी ज्योति आ गई। ओ उड़ जा उड़ जा उड़ जा, उड़ जा उड़ जा उड़ जा, तेरी ज्योति आ गई। महिमा महिमा महिमा, तेरी महिमा आज तुझ पर छा गई। ओ महिमा 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 आज तुझ पर छा गई। महिमा 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 तुझ पर छा गई। கரங்களை தட்டி ஆண்டவரே அந்த மகிமைக்குள்ளேயே வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மகிமை கண்ட பேதுரு இங்கேயே தங்கிவிடலாம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு மகிமையில தங்கிவிடுகிற வாஞ்சை. ஓ கண்களை மூடி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வேண்டும் என்று அவரை நோக்கி பார்க்கலாம். ஆதாரம் நீர்தானாதாரம் நீர்தானைய ஆதாரம் நீர்தானையா எந்தன் ஆதாரம் நீர்தானையா ஆதார இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 2 நாட்களின் செய்தியை நான் இன்றைக்கு தொடர்கிறேன். இந்த செய்தியின் முடிவுக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சகோதரர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் எழுதின தொகுத்த உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா என்கிற புஸ்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் 2 நாளைக்கு முன்னதாக அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்த போது எல்லா கிறிஸ்தவர்களும் வருகையின் அடையாளங்களை அதிகமாக ஆணித்தரமாக பேசுவதைத்தான் விரும்புகிறார்களே வழிய அதற்குரிய ஆயத்தத்தை அவர்களிலே காணவில்லை என்பதனாலே பாரப்பட்டு 2 வருடமாக நான் ஜெபித்ததின் விளைவாக இந்த சின்ன புஸ்தகத்தை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார் என்று அவர் சொல்லி இதுவரை 10 லட்சம் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட கிறிஸ்தவர்கள் கைகளிலே பல பாசைகளிலே இது போய் சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று அவர் சொன்னபோது நான் ஆண்டவருக்குள் மகிழ்ந்தேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி வேதத்தை வேதமாக தியானிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல மகனை இந்தியாவிலே ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிறார். 10 பாஷைகள் பேசுகிறவர்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அதை நீங்கள் அறிவீர்கள். இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ நண்பருக்கு இதை கொடுத்து விடும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்வேன். கடந்த 2 நாட்களாக ஆவியானவரா என்கிற தலைப்பிலே நான் பேச ஆரம்பித்தேன்.
முதல் நாளிலே மழையின் நிமித்தமாக வெறும் முன்னுரையை மாத்திரம்தான் நான் சொல்ல முடிந்தது. நேற்றைய தினத்திலே நான் நேரம் எடுத்து விஸ்தாரமாக ஆவிக்கும் ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பித்து கொடுத்த போது அநேகர் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், எங்களுக்கு அழகான ஒரு தெளிவு கிடைத்தது. ஆவியானவர் எங்களுக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார், சபைக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார், எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்ன காரியம் என்னை மிகவும் உற்சாகப்படுத்திற்று. நான் இந்த செய்திக்காக அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் போராட வேண்டியது இருந்தது. ஆண்டவரே, நான் முதல் முறையாக திருப்பத்தூர் பட்டணத்திற்கு போகிறேன், நீர் கொடுக்கிற இந்த செய்தி கொஞ்சம் கருகலான செய்தி ஆயிற்றே, அநேகரை குழப்பக்கூடிய சில காரியங்களை, அநேக காரியங்களை பார்த்தவர்கள் மத்தியிலே நான் பேசுகிறேனே, ஆகையினாலே அவர்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக, அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் பேசுவதற்கு எனக்கு வார்த்தைகளை தாரும் என்று சொன்னபோது, நான் நேற்றைய தினத்தில் பேசின காரியங்கள் உங்களுக்கு எளிதான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் என்று விசுவாசித்து ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே நான் சொல்லும் போது ஆவியானவர் நமக்குள்ள ஒரு விடுதலையை எப்படி கட்டளையிடுகிறார் என்பதை நான் காண்பித்து பல உதாரணங்களோடு அதை நிரூபித்து, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதையும், அதோடு கூட ஆவியானவர் தங்கி வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நீங்கள் மாற வேண்டிய கட்டாயத்தை சொல்லி அவருடைய வீடாக மாறிவிடுங்கள் என்று அழைப்பு கொடுத்து அப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் உங்களை நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்தார். அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் ஆவியின் நிறைவு என்றால் என்ன என்பதை குறித்தும் நான் வேதத்திலிருந்து தெளிவாக விளக்க கர்த்தர் உதவி செய்தார். எப்படி ஆவியினால நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு அதையே தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மிகவும் நமக்கு பழக்கமான இந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். 61வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை முதலாவது வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும். நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியையும் துதியின் உடையை கொடுக்கவும். அவர் என்னை அனுப்பினார். போதும், அவர் என்னை அனுப்பினார். இந்த வசனங்களை அபிஷேக கூட்டங்களை நடத்துகிறவர்கள், ஆவியானவரை குறித்த விளக்கங்களை கொடுக்கிறவர்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தி இருப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், நீங்களும் அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல வாஞ்சிக்கிறேன். வேதத்தில் காணப்படுகிற அநேக வார்த்தைகள், அதுவும் விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலே காணப்படுகிற அநேக வார்த்தைகள் மேசியானிக் ப்ரொஃபசி என்று சொல்ல வேண்டும். அதாவது கர்த்தராகிய இயேசுவுக்கு பொருந்துகிற, கர்த்தராகிய இயேசுவினுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஊழியத்தை காண்பிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். நான் சொல்ல போகிறது கொஞ்சம் சிலருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் சொல்வதை நன்றாய் கவனியுங்கள். There are many many prophecies in the Old Testament concerning Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த அனைத்து காரியங்களும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக
இயேசு பிறப்பதற்கு பல ஆயிரங்களின் வருடங்களுக்கு முன்னதாக, 100 வருடங்களுக்கு முன்னதாக சொல்லப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். எல்லா காரியமும் எனக்கு இதமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவுக்கு உரியதை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறேன், சொல்லலாம், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆதியாகமம் 3:15 நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆதியாகமம் 3:15 இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். உனக்கும் ஸ்திரீக்கும். அங்கே பாம்பை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து, சாத்தான் என்கிற அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் அந்த ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த அவர் யார்? இந்த அவர் யார்? ஏன் இதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதில்லை? ஏன் ஐயா இந்த வசனத்தை, இதுவும் ஒரு வாக்கு தத்தம் தானே, சாத்தானுடைய தலையை நசுக்குவேன் என்று ஊர்ல இருக்கிற பாம்பெல்லாம் போய் நசுக்க கூடுவதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், ஊர்ல ஓடுற பாம்பெல்லாம் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார், இந்த வசனத்தின் அடிப்படையில் பாம்பே சர்ப்பத்தை நான் நசுக்கிறேன், கூட இருக்கிற இன்னொன்னு உனக்கு குதிங்க அல்லது அல்லேலூயா. நல்லா கவனிங்க, புரிந்து கொள்ள முடியாக நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். புரிந்து கொள்ள முடியாக அவர் பேசுகிறேன். ஒரு வாலிப பெண் திடீரென்று ஒரு வசனத்தை எடுத்து, தேவன் எனக்கு இதை தந்தார் என்று இந்த வசனத்தை அவள் வாசித்தாள் என்றால் என்ன சொல்வீர்கள்? வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா 7:14. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. இந்த வசனத்தை எடுத்து, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார் என்று உங்க வீட்டில் இருக்கிற 16 வயது குமரி வந்து, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி நான் கர்ப்பவதியாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஹலோ, என்ன சொல்லுவீங்க? என்ன ஒருபடியா பாக்குறீங்க? இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? இயேசுவுக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் பொருந்தும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, வீட்டில் இருக்கிற எல்லா கன்னிகையும், நானும் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன், நானும் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன், நான் கர்ப்பவதியா இருக்கிறேன்னு சொன்னா கல்யாணமே ஆகலேடி. அதுக்குள்ள இந்த வசனத்தை எடுத்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வந்து விட்டாய் என்று நீங்க ஒரே இடி இடிச்சு விடுவீர்கள். 2 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெயில் போட்டாள். தன்னுடைய பெயரை மறைத்து அவர் ஒரு மெயில் போட்டார், ஐயா அகஸ்டின் ஜபக்குமார், யூத் மீட்டிங்ல நீர் உம்முடைய இமெயில் ஐடியை கொடுத்து என்ன கேள்வினாலும் கேட்க சொல்லியிருக்கிறீர், ஆகையினால் எழுதுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை மறைத்து இமெயிலில் எனக்கு ஒரு மெயில் அனுப்பினாள். ஆகையினால எங்கிருந்து அனுப்பினாள் என்று தெரியாது, யார் என்று தெரியாது, எப்படி என்று தெரியாது. அவள் சொன்னாள், ஏசாயா 54 முதலாவது வசனம் அது என்னது விளக்கும், இது யாருக்குரியது விளக்கும். நான் சொன்னேன், நீ யாருன்னு முதல்ல சொல்லு, அதுக்கு பிறகு விளக்குறேன். நல்லா கவனிங்க, நீங்க எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும், வாசிக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே. இந்த வசனத்தை அவ போட்டு, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு, கர்ப்பவேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அவள் என்னிடத்துல கேட்டபோது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் என்றாள். நான் சொன்னேன், நான் யாருக்கு விளக்கம் சொல்றேங்கிறது முதல்ல எனக்கு தெரிஞ்சாதான் விளக்கம் சொல்லுவேன், நீ யாருன்னு சொல்லு அப்படின்னா அவ சுத்தி வளைச்சு சொல்ல மாட்டேங்கிறா, தான் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா. என்ன நீ வசனத்துக்கு விளக்கம் கேட்ட, வசனத்துக்கு சொல்ல வேண்டியதான ஐயா, நான் எனக்கு விளங்கிட்டு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அல்லது கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாம இருக்கிற, ரெண்டுல ஒண்ணு, அதனால இந்த வசனத்தை எடுத்து வச்சு இது எனக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நீ கேட்கிறாய்னு சொன்ன உடனே அடுத்த மெயில் அவளுதுனா, அங்கிள் அங்கிள் எனக்கு கல்யாணம் ஆகல, ஆனா
வசனத்தை தான் வச்சு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பிள்ளை பெற்றாதடி, பிள்ளை பெற்றாதடி, பிள்ளை பெற்றாதடி. வீட்லேயோ மாப்பிள்ளைக்கு மேலே மாப்பிள்ளையாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரே போராட்டம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா சொல்கிறார், நீ ஒரே ஒரு மகா, உனக்கு கல்யாணம் கட்டாமல் நான் செத்து போனேன்னா உன்னை யாரடி பாப்பா? கல்யாணம் கட்டுற நீ பிள்ளை பேர் பெறாமல் போ அப்படின்னு சொல்கிறார். அவள் எழுதியிருக்கான், இப்போ அப்படித்தான் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளை ஏண்டி பெறலாமாங்க. அதனால நீங்க விளக்கம் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. எதையாயிலும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை தினையவன் தனக்கு தருகிறார் என்று சொல்லுகிற பழக்கம் கிறிஸ்தவ உலகத்திலே தாராளமாய் ஏராளமாய் வந்து விட்டது. வாக்குத்தம் 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 வாக்கு, ஏன்னா புத்தாண்டு வருது. வாக்குத்தம் வாக்குத்தம் எல்லாம் வாக்குத்தம் வாக்குத்தம். நல்லா கவனிங்க, முதல்ல இந்த வசனம் முதலாவது யாரை குறித்து சொல்லுகிறது, யாருக்கு சொல்லப்படுகிறது என்பதையும் அதனுடைய ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்தால்தான் வேத வாக்கியத்தினுடைய விளக்கத்தையும் நம்மை செயல்படுத்த தூண்டுகிற ஆண்டவருடைய காரியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதை போலவே இன்னும் ஏராளமான வசனங்களை நான் சொல்லிக் கொண்டே போக முடியும். எது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது, அவரை முகத்திலே அறைந்து அவருடைய முக அந்த கேடு அடைந்தபடியினால் இருக்குது. இந்த வசனத்தை ஏன் எடுக்க மாட்டேங்கிற? அந்த கேடு அடைந்தார், முகம் அந்த கேடு அடைந்தது. அந்த வசனத்தையும் எடுத்துக்கிட்டு அடிச்சாவது முகத்தை கெடுக்க கூடாதா? நீ ஆனால் வேற லெவலில் தான் போட்டுக்கிட்டு இருக்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய பெரிய ஒரு கெட்ட பழக்கம் வேத புஸ்தகத்திலிருந்து ஏதோ அந்த கிளி சோசிய மாதிரி ஒரு வசனத்தை அப்படி போய் டட்டக்குன்னு நல்லா இருந்தா வச்சிட வேண்டியது, இல்லைன்னா திரும்ப வச்சுட்டு வேற வசனத்தை எடுக்க வேண்டியது. எனக்கு பொருந்தி வர மாட்டேங்குது. கேட்டா கத்தர் பேசினாரு, வாக்கு தத்தம் கத்தர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளாகவே தெரிந்து கொள்கிற கிளி சோசியக்காரர்கள் ஏராளம். நல்லா கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னதின் காரணத்தினால் தான் ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை எடுத்து வாசித்த போது நடந்த காரியத்தை காண்பிக்கிறேன். லூக்காளுதின சுவிசேஷம், லூக்காளுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து எவ்வளவாக அழகாக பேசுகிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படியாய் கேட்கிறேன். நான்காவது அதிகாரம், லூக்காளுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது, அவர் இயேசுவிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பி எழுதினதை கண்டு வாசித்து அங்கே உட்கார்ந்தார். 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவர்களோடு பேச தொடங்கி, அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க, உங்கள் காதுகள் கேட்க, இந்த வேத வாக்கியம், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை வாசித்து அந்த நாசரேத்துனில் இருந்த மக்களுக்கு இன்றைய தினம் இந்த வாக்குத்தம் நிறைவேறுகிறது. I have come down to do this kind of ministry. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் அநேகருக்கு அறிமுகமாகாத போது அவரிடத்தில் ஒரு புஸ்தகத்தை வாசித்து, நீ தான் வாசி இயேசு என்று அங்க ஜெபாலயத்தில் சொன்ன போது அவர் அதை கண்டு அத்தனை வசனத்தை மாத்திரம் வாசித்து நிறுத்துகிறார். He was not reading the whole chapter of Isaiah. Please understand. ஐயா அம்மா, வேத வசனத்தை தவறாகவே நாம் பார்க்க படித்துக் கொண்டோம். எப்படியோ இழுத்து கொண்டு நம்மளை போய்விட்டார்கள். ஆகையினாலே நம்மை குறித்து தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்களை ஆண்டவர் வாசித்த போது அதை பாருங்கள், நன்றாய் கவனிங்கள். மறுபடியும் அந்த லூக்கா 4வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 19வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை, அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து அதோடு நிறுத்திக்கிட்டார்.
ஏன் கீழே வாசிக்கல? இன்றைக்கு தான் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு தான் பாடல் பாடம் வாசிக்கிறவர்கள் சபையில் என்ன சொல்றாங்க? யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:16 பதினாறாவது வசனத்திலிருந்து 26 வசனம் இப்ப தான் சொல்றாங்க. அன்னைக்கு அப்படி சொல்ல சொல்லலையே, கையில கொடுத்தாங்க. பட் ஹி வாஸ் பர்டிகுலர்லி சூசிங் தட் பாசேஜ் விச் வாஸ் கன்சர்னிங் ஹிம். தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற, தன்னுடைய ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற, தன்னுடைய நோக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற, தன்னுடைய வேலையை செய்ய போகிற விதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை இயேசு வாசித்து இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று சொல்கிறார். நன்றாய் கவனியுங்கள். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், there are so many messianic prophecies which is exclusively for Jesus and Jesus alone. இயேசுவுக்காக மாத்திரம், இயேசுவை குறித்து மாத்திரம் சொல்லுகிற அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் அவருக்கு மாத்திரமே உரியது. ஆனா அவர் இப்பொழுது தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொன்னவர் இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு உடனடியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பார்க்கலாமா திருப்பங்கள் மறுபடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரத்தில் அந்த காரியத்தை மறுபடியும் பார்க்கும்படியாக நான் உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம், 3 வசனத்தின் கடைசி வாக்கியத்தை வாசிக்கலாம். அவர்கள் யாரு சொல்லுங்க? முதல்ல அவர் என்னை அனுப்பினார், இப்பொழுது அவர்கள் யாரையா? 4 வசனத்தை வாசித்தருங்க. அவர்கள் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். பாழான பட்டணங்களை புதிதாக அவர்கள் என்று சொல்லும் போதுதான் இந்த ஊழியத்தினாலே, ஆண்டவர் செய்த ஊழியத்தினாலே, ஆண்டவர் அபிஷேகத்தின் பலத்தினால் செய்த ஊழியத்தினாலே பாதிக்கப்பட்டவராய சிறுமைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், துயரப்பட்டவர்கள், சிங்காரம் இல்லாமல் சாம்பலை உடுத்திக் கொண்டிருந்தவர்கள், துயரப்பட்டு ஒடுங்கின ஆவிக்கு தங்களை விட்டு போட்டிருந்த இவர்களை நான் மாற்றினேன், அவர்கள் கட்டுவார்கள். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சுக்கலங்க. நீங்க சிறுமைப்பட்டவங்களா? இருதயம் நொறுங்கி இருக்கவங்களா? காயப்பட்டவங்களா? கட்டப்பட்டவங்களா? ஹல்லேலூயா! உங்களை விடுவிச்சு உங்களை கொண்டுதான் தலைமுறை தலைமுறையா பாழானதை கட்ட தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, கீழே உள்ள வசனமே தெரியும், மேல மட்டும்தான் தெரியும். That belongs to Jesus and his ministry made me. அவருடைய ஊழியம், அவர் என்னை சிறுமைப்பட்டவனாய் இருந்த என்னை விட்டு வைத்ததினால் உண்டான ஊழியம், கட்டுண்டவனாக இருந்த என்னை விடுவித்ததினால் உண்டான ஊழியம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்க கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே எங்கள் அப்பா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. பாடுவோம், பாழ்மை
கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. நல்லா கவனிங்க, இந்த கூட்டத்துக்கு வரமுனால ஒரு தம்பி என்னைய பார்க்க வந்தான். மாமனார் பார்க்க போனா இப்படிப்பட்ட மாம நார்கள் நாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும், என் பிள்ளைய பார்க்கறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைய பார்க்கறதுக்கு கூட விட மாட்டேங்கிறேன். அவருக்காக நான் ரொம்ப பரிதாபப்பட்டேன். அவருடைய எல்லா கதையும் சொல்ல விரும்பல. வீட்டுக்குள்ள வராதடா, நீ யாரா? இதனால நீ நொறுங்கி போயிருக்கிற, நொறுங்கின இருதய முறையுடைய காயங்களை கட்டுகிறதற்கு என் இயேசு அபிஷேகப்பட்டவராக உலாவி வருகிறவர் ஐயா. வீட்டுக்குள்ள வராதடா, தள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வதற்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் சிங்காரத்தை அணிவிப்பதற்கு ஆண்டவர், என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆகையினால நீங்களும் நான் இன்னைக்கு தைரியமா பாடலாம். அருமையான சகோதரன் ஆசீர்வாதம் அடிக்கடி சொன்னார், என்ன சொன்னாரு, அண்ணன் ஒரு சாதாரண நான் ஒன்னும் மைசூர் மகாராஜாவுக்கு பேரனா பிறக்கல, இது காண குறைக்க எங்க அப்பா அம்மா தங்களுடைய சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்க அவங்களெல்லாம் வளர்த்ததுனால அவங்களுக்கும் உதவி செய்ததுனால ஐ வாஸ் எ ஒன்லி சன், ஒரு பையன், ஒரு பையன், ஒரே ஒரு பையன், மூத்த பையன், பெஸ்ட் ஸ்டூடெண்ட், கல்லூரியிலையும் கோல்டு மெடலிஸ்ட், இன்ஜினியரிங்லையும் கோல்டு மெடலிஸ்ட் தான். ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா அந்த நாட்கள போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்ப்பேன்ட்டாரு. மிலிட்ரியில் இருந்தவர், நல்ல பதவியில் இருந்தவர், நான் அரசாங்கத்துக்கு தான் உழைப்பேனால போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சார். போஸ்ட் ஆஃபீஸ்காரனுக்கு காக்கியும் கொடுக்க மாட்டான், ப்ரௌனும் கொடுக்க மாட்டான், நடுவில் ஒரு கலர் கொடுப்பான். அந்த பேண்ட எங்க அம்மா வெட்டி அந்த நாட்கள்ல இந்த ஏட்டையா போடுற மாதிரி தான் இப்படி போடணும், அப்பதான் நமக்கு கஞ்சி போட்டு நல்லா தேய்ச்சி முன்னால குத்திக்கிட்டு போற மாதிரி போடணும், என் கூட பரவாயில்ல அப்படி குத்திட்டு போற மாதிரி போடுவான். எனக்கு எங்க அம்மா பேண்ட கட் பண்ணி காலை சுத்தி இருக்க மாதிரி போட, எங்க அம்மா வெக்கமா இருக்குமா, இந்த சட்டை போட்டுதானாட போற, என்ன வெக்கம், சட்டை போடாம போனாதான்டா வெக்கம், சட்டை அப்படிதான் ஏன் வளர்க்கப்பட்டேன். ஆனால் ஆனால் இன்றைக்கு நான் பெரிய பணக்காரன் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் மணி, ஐ ஹாவ் எ பிக் மினிஸ்ட்ரி, பெரிய காரியம். போன மாசம் என் மனைவியை கோயம்புத்தூருக்கு ஸ்பைனல் கார்டுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க டாக்டருங்க, நிற்க முடியலன்னு சொல்லி டாக்டருங்கெல்லாம் சோதிச்சு பார்த்து எம்ஆர் எடுத்து ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. நான் கோயம்புத்தூர் கொண்டு போகிறோம், என்கிட்ட காசு கிடையாது, என் பிள்ளை என் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனிங்க, கவனிங்க, என் பிள்ளைங்க எட்டு பேரும் மருமக்கள் மார் நாலு பேரும் நான் என்னுடைய பிள்ளைகளும் மிஷினரி சம்பளத்தில் இருக்கிறதுனால அவங்களும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. படித்தவர்கள் எல்லாரும் மகா டாக்டர், மருமகா பிஹெச்டி,
மகன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எல்லாரும் படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாம் மிஷினரி ஆயிட்டதுனால மிஷினரிக்கு கொடுக்குற அந்த அலவன்ஸ் தான் கிடைக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்க எங்களை தாங்க முடியாது. கவனியுங்கள், இன்னைக்கு நான் பெரிய பணக்காரன் இல்லை, ஆனா இந்த புழுவை நேசிக்கிறதுக்கு உலகம் முழுவதும் ஆட்களை தந்து, குடும்பங்களை தந்து, என்னை தூக்கி சுமந்து தேசங்களுக்கு சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை பாடாமல் இருப்பேனோ? தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நட சொல்லுகிறவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே எங்கள் அப்பா, அருமை ரட்சகரே, ஆவியா. என்னுடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாம்பலை உடுத்தி கொண்டு திரிகிறவர்கள், துயரத்திலே மூழ்கி கொண்டு கிடக்கிறவர்கள், ஒடுங்கின் ஆவி உடைய எல்லாரையும் தூக்கி வச்சு அவங்கள கொண்டு பாழா கிடக்கிறத கட்டுறதால. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி கேளுங்க, இயேசுவின் மேல ஆவியானவர் இருந்ததுக்கு காரணம் ஒன்னைய தூக்கி எடுத்து ஒன்னு உபயோகப்படுத்துறது. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, என் மேல இருந்த ஆவியை இவனுக்குள்ள வைக்கிறேன். அதனாலதான் ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றதுனால, அந்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றதுனால என்ன ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொடுத்த நாலாவது மறுபடி வாசிக்கலாம். அவர்கள் நெடுங்காலம், அதாவது சிறுமைப்பட்டு இப்பொழுது தேறினவர்கள், கட்டப்பட்டவர்கள் விடுதலையானவர்கள், இப்பொழுது நெருவே நொறுங்குண்டவர்கள் சுகமாக்கப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள் இப்பொழுது ஆனந்த தைலத்தினால் நிறைந்தவர்கள், இவர்கள் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பி தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வேலை வச்சிருக்கார் பிரதர். நீங்க வெறுமன கஞ்சிக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சோத்து பிரச்சனை தானே பெரிய பிரச்சனையா இருக்குது பிரதர். வேலைக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பிரதர். என்ன ஐயா என்ன ஐயா, ஒன்னை கொண்டுதானே பாழான வேலை கட்ட போறாரு, அதுவும் தலைமுறை தலைமுறையா இடிஞ்சு கிடந்ததெல்லாம் ஒன்னை கொண்டுதான் கட்ட போறாரு, ஒன்னை கொண்டுதான் கட்ட போறாரு, ஒன்னை கொண்டுதான் கட்ட போறாரு, ஒன்னை கொண்டுதான் கட்ட போறாரு, ஒன்னை கொண்டுதான். சபைக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த தேசம் பாழாய் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு மட்டும் தெரிஞ்சிட்டுனா இந்த தேசம் பாழா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சிறுமைப்பட்டவர்களும், எல்லா நொறுங்குண்டவர்களும், சுகமானவர்கள், விடுதலையானவர்கள், கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் உடனடியாக செய்ய போகிற காரியம் பாழானவர்களை கட்டுகிறது. I don't know how you see this. எப்படி இதை பார்க்கிறீர்கள் என்று தெரியாது. உங்கள் கண்களை எடுத்து உங்கள் பட்டி சுட்டிகளை பாருங்கள், உங்கள் பட்டணத்தை பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், அநேகருடைய காரியங்களை பாருங்கள், இந்த தேசத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நம்ம ஊர்ல இந்தியாவில் தான், எங்க ஊர்ல ஒரு சாமியார் இருக்கார். நீங்களும் டிவியில் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா பார்த்தா நல்லது, டிவி பார்த்து கெட்டு போனவங்க உண்டு புரிஞ்சுக்கிட்டதுக்காக. அங்க நிர்மல் பாபா, நிர்மல் பாபான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கால் மேலே காலை போட்டு தான் உட்காந்துருப்பார். அவர் கூட்டத்துக்கு போனால் 2000 ரூபா டிக்கெட் எடுத்து தான் போகணும்.
அவர் பேர் பாபா. அவர்கிட்ட போய் ஒரு அம்மா சொல்லும், ஐயா கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுயா, பிள்ளை குட்டியை ஒன்றையும் காணும்யா. அந்த அவர் அப்படி அப்படி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு 2 கிலோ குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிடு. அப்படியா ஐயா, அப்படியா பாபா, வாங்கி வேதப்படுறேன். ஆசிரம் பாபான்னு ஒருத்தன் உண்டு, இப்போ உள்ளே இருக்கிறான். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. ராம்பால்னு ஒரு ஒரு பாபா உண்டு. அவனை ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றதுக்கு இந்திய அரசாங்கம் செலவழிச்ச பணம் 70 கோடி. ஏன்னா உள்ள ஆயுதங்களே வச்சிருக்கிறான், துப்பாக்கி வச்சிருக்கான், அடியாளுகளை வச்சிருக்கான். 10,000 கம்பு மட்டுமே 10,000 வச்சிருந்தானா? இந்த தேசம் பாழாக நொறுக்கப்படவில்லையா? தலைமுறை தலைமுறையாக ஜனங்கள் கெடுக்கப்படவில்லையா? என்னுடைய ஜனம் நொறுக்கப்பட்டு பாழாக்கப்படவில்லையா? என்னை கேட்கிற என் அருமையான சகோதரா சகோதரியே, ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தினால உன்னை விடுதலையாக்கிறது மாத்திரமல்ல, உன்னை கொண்டுதான் கட்ட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். It is his desire. It is his plan. நல்ல கவனிங்கப்பா, நல்லா கவனிங்க. என்னை ஆண்டவர் கல்லறை தோட்டங்கள் என்று சொல்லப்படுகிற பீகாருக்கு தான் அழைச்சு போனாரு. இன்னைக்கு 1182 இடத்துல சபை கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அது ஏற்பட்டது என்றால், எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னை சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து என்னை கொண்டு பாழானவைகளை கட்டுகிற ஒரு நல்ல ஆண்டவர் என் கரம் பிடித்திருக்கிறார், என்னை நடத்துகிறார். அதற்காகத்தான் இந்த ஆவியானவர் என்னோடு கூட இணைந்து செயல்படுகிறார். இதை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நேற்று சொன்ன காரியத்தில் சிலருக்கு சில சந்தேகம் இருக்கும், அதை விளக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஐயா நீங்க சொன்னீங்க ஆவியானவரால் ஆவியானவருடைய வேலை பெரிய சுத்திகரிப்புற வேலை, ஆவியானவருடைய வேலை பல காரியங்கள் செய்யுது. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் பேரை சொல்லி தானே நிறைய காரியம் செய்யறாங்க. அது ஆவியானவரா ஆவியான எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? நீங்க சொன்னீங்க நேற்று ஆவி வந்ததுதான் தள்ளும், நொற தள்ளும், அழுக்கி அலக்கழிச்சு கசங்கி துளியும், அதெல்லாம் நாங்க அசுத்த ஆவி பிடிச்சவங்கள பாக்குறோம். ஆனா நல்ல ஆவி பிடிச்சவங்கள வேற மாதிரி இருக்காங்களே. அடே, ஆவியில நல்லாவி பொல்லாதாவின்னு இருக்கு. அல்லேலூயா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்ல போறது நல்லா கவனிங்க. 5 காரியங்களை வேகமா காண்பித்துக்கு போட்டுக்க போறேன். இந்த ஆவி, அதாவது ஆவியானவர் அல்ல, ஆவி இந்த 5 காரியத்தை செய்யும். பக்கத்தில் உங்க கை வச்சுங்க, சொல்ல போறது நல்லா கவனிங்க. இந்த ஆவி ஆவியானவர் அல்ல, ஆவி 5 காரியத்தை செய்யும். என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்ல போறேன். சரி, இப்ப நல்லா கவனிங்க. நம்பர் 1, திருப்புங்கள் 1 சாமுவேல் 18வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். போதும், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. இப்போ பொல்லாதாவி சவுல் மேல இறங்கிட்டு அவன் தீர்க்க தரிசனம் வீட்டுக்குள்ள சொல்லிக் கொண்டிருந்தான். சொன்னீங்களா? ஆளை பார்த்து சொன்னீங்களா? நீங்க தீர்க்க தரிசனம் கேட்க போற ஆள்டா கொஞ்சம் பார்த்துருங்க, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு. ஹலோ, கொஞ்சம் இவர் இந்த ஆள் வந்தாலே கடப்படாதான். நான் ஒண்ணும் சொல்ல, நான் உங்களை வசனம் தானே சொல்ல சொன்னேன். வசனத்தில் சவுலுக்குள் பொல்லாத ஆவி இறங்கிட்டு அவன் தீர்க்க தரிசனம், பைபிள் பொய் சொல்லாது. ஓஹோ, அவன் பொல்லாத ஆவி இறங்கினா கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவான், ஆனா கையில மட்டும் ஈட்டி வச்சுட்டு எவனடா குத்தலான்னு பார்ப்பான். உள்ள இருதயம் சரியாவே இருக்காது, உள்ள பொறாமை காய்மகாரம் எல்லாம் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆவிக்கு பேரு என்ன? ஆவி
பொல்லாதாமே. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க கவனிங்க. இந்த ஊரில் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் கேட்குறவங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். திருப்பத்தூருக்கு முதல்ல வந்தாலும் வேலூர் மாவட்டத்தை குறித்து எனக்கு தெரியாதா என்ன? தமிழ்நாட்டுக்கே பிடிச்சிருக்க வியாதி வேலூருக்கு பிடிக்காதா என்ன? எல்லா இடத்துலையும் பிடிக்காதானே செய்யும். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் உடையவனெல்லாம் தேவ ஆவினால் தான் சொல்லுகிறார் என்று தீர்மானித்து விடாதீர்கள். அதற்காக தீர்க்க தரிசனம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. தீர்க்க தரிசனங்கள் உன் நம்புகிறவன் நான். தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்கு தேவன் சில வேளைகளில் என்னை உபயோகப்படுத்தி இருக்கிறார். நான் அதை சொல்லவில்லை. ஆனால் மாறாக மேல பொல்லாதாவி இறங்கிட்டு வாயில தீர்க்க தரிசனம் வந்தது. நல்ல கவனி. இதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என்னன்னே சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும் அநேக காரியங்கள். இன்னொரு ஆளை காட்டி கொடுக்குறேன், இன்னொரு ஆளை காட்டி கொடுக்குறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சில காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 400 பேர் அவர்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வேதம் தெளிவாக எழுதுகிறது. வேதத்தை எழுதினவங்க யாரோ பைத்தியக்காரர் அல்ல, அல்ல தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்த தேவ மனிதர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள், 2 பெரிய ராஜாக்கள், யூதாவின் ராஜா இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறார். அதற்கு முன்னதாக 400 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனா எப்படி சொன்னாங்கிறது மட்டும் நீங்க கொஞ்சம் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெரியும். அப்போ அதை புரித்து அறியறதற்கு இங்க ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை 22 அதிகாரத்துல அங்கே மிகாயா என்கிற பணவை அனுப்பி, ஐயா எல்லார மாதிரி நீரும் தீர்க்க தரிசனம் சொல்லும் என்று சொல்ல போது அவன் கத்தர் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு பின்னதாக ஒன் காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், வாசிக்கலாம். 9 வசனம். அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறது. பரமசேனையெல்லாம் அவரிடம். அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னான். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது ஏனென்றால் ஆவி அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அப்போ இங்க தீர்க்க தரிசனம் சொன்னவங்க வாயில அந்த எந்த ஆவி கிரியை செய்தது? அங்க பொல்லாத ஆவி, இங்க பொய்யின் ஆவி இருந்தாலும் என்ன சொல்லுவா? சொல்லுங்க, எதுக்கு பயப்படுறீங்க? வீட்டில் போனால் அடிப்பாங்களா? வசனத்தை தானே வாஸ்தவம். பொல்லாத ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று போட்டி இருக்கிறது. பொய்யின் ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான் போட்டு, வெரி டேஞ்சரஸ் ஐயா. இப்போ யாரை தான் நாங்கள் நம்புறது ஐயா? நாங்கள் என்ன ஸ்கேனிங் மிஷின் எடுத்தா பார்க்கறது? இவர் பொய் சொல்றாரா, பொய்யின் ஆவியில் சொல்றாரா, மெய்யின் ஆவியில் சொல்றாரா? ஹலோ, நல்லா கவனிங்க. பொய்யினாவில சொல்றாரா, மெய்யினாவில சொல்றாரா, எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? யோசபாத்துக்கு தெரியும், ஆகாபுக்கும் தெரியும். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோசபாத்துக்கும் தெரியும், ஆகா
தன்னுடைய பெஞ்சாதிக்கு விற்று போட்ட ஆகாபுக்கும் தெரியும். ஆனாலும் கூட அவனுக்கு இதமானவைகளை பிடித்துக் கொள்வதற்கு ஆசையா இருந்த ஆகாபுக்கு இதை கேட்பதற்கு மனது இல்லை. மூணாவது அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தல நடபடிகள் காட்டி கொடுத்து விடுகிறேன், அதற்கு பிறகு அதை தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 16வது அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்தவள், குறி சொல்லுகிறதனால் குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண். இந்த ஆவி இருந்ததுன்னா மிகுந்த ஆதாயம் உண்டாகும். பக்கத்தில் சொல்லுங்க, குறி சொல்லுகிற ஆவி மேல இருந்துச்சுன்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். அப்போ ஒரு வாழிய காரணங்க நிறைய பணம் கொட்டுதுன்னா அவன் நல்ல ஆவியல் தான் சொல்றான்னு நீங்க தீர்மானிச்சிடக்கூடாது. நிறைய பேர் நம்ம ஊழியத்தனையும் ஊழியக்காரனையும் எப்படி மெஷர் பண்றோம், எப்படி வராரு, BMW வராரா, பென்ஸ்ல வராரா, முன்னால நாலு கார் பின்னால நாலு கார்ல வராரா, அப்படி போட்டிருக்காரா இப்படி போட்டிருக்காரா, காசு எவ்வளவு வச்சிருக்கிறாரு, அதை வச்சுதான் தீர்மானிப்போம் இல்லையா. நல்லா கவனிங்கம்மா, கவனிங்க. இந்த நாட்களில் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம், மிகத்தை உண்டாக்கி கொண்டிருந்தாள், ஆனா இருந்த ஆவி குறி சொல்லுகிற ஆவி. It can make money like anything. It can make money like anything. Do not measure a person by the money. பணத்தை வச்சு யாரை அளந்துடாதீங்க, பந்தா வச்சு அளந்துடாதீங்க. நல்லா கவனிங்க. சில காரியங்கள் உங்களுக்கு எச்சரிப்பா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நான் காட்டித்து கொடுத்து விட்டு போக வேண்டியது அவசியம். பொல்லாத ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், பொய்யின் ஆவி இருக்கிறவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், குறி சொல்லுகிறவனும் எதிர்காலத்தில் குறி சொல்றதுக்கு எதுக்கு பாருங்க, எங்க வீட்டில் நாய் காணாமல் போச்சு, எங்க போச்சு, இந்த பேய் சொல்லும், எங்க போச்சு, மாடு தொலைஞ்சு போச்சு, எங்க போச்சு, இது சொல்லும், மாட்டை அவன் எங்க வீட்டில் கட்டி போட்டிருக்கான்னுட்டு. அதனால அவன் மாடை பார்த்த உடனே உடனே வந்து பயங்கரமா மாட்டை வித்து பாதி காணிக்க கொடுத்துருவான். நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது என்னடா, இது என்னடா, இது என்னடா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும், சகல ஜனங்களுக்கு முன்பாக இந்த பிரகாரமாக இரண்டு வருஷ காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய முகத்தை சகல ஜாதிகளின் கழுத்துகளில் விலக உடைத்து போடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போன நீங்க தான் சொன்னீங்களா, நானே சொல்லிட்டேனா. அதனாலதான் எரேமியா சொல்றது காலங்க 9வது வசனத்தை பாருங்க, அந்த அதிகாரத்துல சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கு. அந்த தீர்க்கதரிசி இப்ப எரேமியாவுக்கு ஒரே பயங்கர குழப்பம். நான் 70 வருஷம் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு போக போறீங்கப்பா, நீங்கள் கத்தரை விட்டுட்டீங்கப்பா, நீங்கள் விக்கிரகங்களையும் மற்ற பாகாலையும் வணங்கினதுனால கத்தர் உங்களை பாபிலோனுக்கு அனுப்புறாருப்பா, நேபுகாத்து நேச்சார் உங்களை வந்து அழிக்க போறான்ப்பா, உடைக்க போறான்ப்பா, நீங்கள் 70 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார்ப்பா, நான் தீர்க்கதரிசி சொன்னேன். இன்னொரு தீர்க்கதரிசி சொல்கிற சமாதானம். அப்போ சமாதானம் சொன்னால் அது நல்ல தீர்க்க தரிசனம்னு எடுத்துடாத. சமாதானம் என்று மேற் பூச்சாய் பூசுகிற, சமீபத்தில் நடந்த காரியம் என்றே சொல்கிறேன். தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற ஊழியக்காரன்கிற ஒரு ஊழியக்காரனத்தில் போய் ஒரு பெண்ணு கண்ணீரோடு கூட, ஐயா ஜோமண்ணுங்கய்யா,
அவர் கேட்கலாம் இல்லை, ஒன்றும் கேட்கல, எதுக்கு ஜோம் பண்ணும்ப்பா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? அவர் சொல்வார், போன காரியம் ரெட்டத்தனையாய் திரும்ப வருகிறது. இவன் நடுங்கி போயிட்டு, யோ உடனே சொல்லிட்டேன், யோ நிறுத்தியா, இவருக்கு ஒன்றும் விளங்கலை. நீ தானம்மா ஜவம் பண்ண சொன்ன, ரெட்டத்தனையாய் வருன்னுட்டு சொன்ன வசனத்தை சொல்லி தானே சொன்னேன், என் புருஷன் ஒருத்திய கூட்டி போயிட்டா நீ ரெட்டத்தனை நூறு ரெண்டு பேரும் கூட்டி வருவான்னு சொல்றேன், நான் உன்னை விடுவேனா, நடந்தது சொல்றேன். இவ போய் அழுதுகிட்டு என் புருஷன் இன்னொருத்தையும் கூட்டிட்டு போயிட்டான், திரும்ப வருவானா ஐயா ஜோமனுங்கண்ணா, இவர் ரெட்டத்தனையா வருவன்னா அவ என்ன செய்வா, விளக்கு மாறால் அடிப்பான். ஆண்டவர் சொல்றார் 28வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், 15வது வசனம், பின்பு எரேமியா தீர்க்கதரிசி, பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியா, இப்பொழுதும் அனனியாவே கேள் கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை. நல்லா கவனிங்க, அப்ப அனுப்பாம இருந்தாலும் தீர்க்கதரிசன் சொல்லலாம், பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் அனுப்பாம இருந்தாலே இவன் அலப்புவான், அவர் அனுப்பாமல இருந்தாலே அலப்பி பொய்யையே நம்பும்படியாக செய்து விடுவான். ஓஹோ, பக்கத்துல உங்க நல்லா கைபிடிச்சு சொல்லுங்க, ஆவி நமக்கு வேண்டாம் யா, ஆவியானவர் தான் யா வேணும், என்ன அவர் தான் என்னை தூக்கி எடுத்து என்னையே பாழானவைகளை கட்ட வைப்பதற்கு பலத்தை கொடுக்கிறவர். அந்த பலம் வேணும்னு சொல்கிற மாத்திரம் கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாமாக. சனங்களை தூக்கி எடுப்பதற்கும் கட்டுவிப்பதற்கும் அவர்களை உயரமாக அதிகமாக டெவலப் பண்ணுவதற்கு தான் தேவன் என்ன அபிஷேகித்திருக்கான், அதுக்கு தான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கான், ஆவியானவர் அந்த காரியத்தை எனக்குள்ள செய்யறதுக்கு வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள செய்யறதுக்கு வாசம் பண்ணுகிறார். எந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ள இந்த அஷூரன்ஸ் இருக்குதோ அவங்க ஒரு நாளும் ஒரு நாளும் இந்த காரியத்தில், இன்னொரு வசனத்தை கூட வாசித்திடலாம், வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம், ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகிறதுனால இவளை காட்டி கொடுத்து விட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாசிக்கலாம், 16வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம், அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். என்ன செய்து சொல்லுங்க, என்ன செய்து அற்புதங்களை நம்புகிறவன் நான், அற்புதங்களை அனுபவிக்கிறவன் நான், அற்புதங்களை வாழ்க்கையிலே காண்கிறவன் நான், ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்வதற்கு நான் தயங்க மாட்டேன், பிசாசும் பிசாசின் ஆவிகளும் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை பெற்றதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லும், குறி சொல்ற மாதிரி குறிப்பா சொல்லும், சமாதானம் சமாதானம் என்று சொல்லும், பொய்ய நம்பும்படி செய்யும், எல்லாம் இதெல்லாம் பொல்லாதாவின் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பொல்லாதாவினா கீழே தள்ளும், நுரை தள்ளும், அலக்கழிக்கும், அதை மட்டும்தான் நம்ம பொல்லாதாவின்னு உடனே கண்டுபிடிச்சிருவோம். இங்கே ஒரு யாராவது ஒரு சகோதரி அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஒரு சகோதரி அமைதியாக இருந்து பக்கத்தில் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுதுன்னா அப்படியா அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அடிக்கடி இந்த நாட்களிலே என்னுடைய கூட இந்த ஊழியங்களிலே என்னோடு கூட நிற்கிற தம்பி இதை அடிக்கடி அவர் சொல்லுகிறார், வாயில் இந்த வார்த்தையில் அடிக்கடி வருகிறது, அண்ணே பொல்லாத காலம் என்று. 24வது அதிகாரத்தின் 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதான கண்களை தேவன் உனக்கு தர விரும்புகிறார்.
ஆவியின் கிரியையா ஆவியானவரின் கிரியையா என்பதை நீ தெளிவாக கண்டுகொண்டால்தான் நீ பத்திரமாக வாழ முடியும் என்பதற்காக இருதயத்தின் பாரத்தோடு ஒரு பெரிய ஏக்கத்தோடு நான் உங்களுக்கு இவைகளை காண்பித்து கொடுத்தேன். இப்போ நேற்று பாடின அந்த பாடலை மறுபடியும் ஒரு கவியை பாடிட்டு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் விளக்கங்களை விளங்கி கொள்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி வலது கையை உயர்த்தி நாம் பாடலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஜபமாக வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எனக்குள்ள வேத வசனம் புரிந்து கொண்டு வெளிச்சத்தில் நடக்கிறதற்கு தென் தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் அவருடைய முக்கிய நோக்கத்தை நான் மறந்து விடக் கூடாது. அதுதான் பிரச்சனை. அவருடைய நோக்கத்தை நான் மறந்து விடக் கூடாது. நாம் அநேகரை வரங்களை வைத்து அளக்கப்படுத்திருக்கிறோம். வரங்கள் இவளுக்கு அழுக்குதமாக கிரியை செய்து ஏராளமாக கிரியை செய்கிறது என்று வரங்களை வைத்தே நாம் ஆட்களுடைய ஊழியத்தை அவருடைய கிருபைகளை அளக்கப்படுத்திருக்கிறதுனால நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, என் ஆண்டவர் சொன்னார், மரமானது கனியினாலே அறியப்படும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய குணத்தை கொஞ்சம் பார்க்கணும்யா. எல்லாம் வரங்கள் கிரியை செய்யலாம், ஆனால் அவனுடைய குணத்தை கொஞ்சம் பாருங்கய்யா. அவனுடைய தாழ்மை இல்லையா, நீங்கள் ஓரங்கட்டிடலாம். ஏன்னா பெருமைங்கிற சரக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொந்தம், அவர் லூசிஃபர். அல்லேலூயா. ஆமாம், பெருமையாக இருக்கிறானா, பொருளாசையாக இருக்கிறானா, அவனுக்கு தான் சொந்தம். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவன் தான் சொல்லுவான். ஆனா பவுல கேட்டினா, நிர்வாணியாயிருந்தேன், பசியாயிருந்தேன், பட்டினியாயிருந்தேன், எல்லாரும் துடைக்கிட்டு போடுகிற கந்தையும் போலானேன், ஆனாலும் இதுக்காக நாங்கள் கவலைப்படல. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் சார்ந்து போவதில்லை. எல்லாரும் துடைச்சி போட்டா சோறு போறாம இருக்குமா? எல்லாரும் என்னை தள்ளி போட்டா சோறு வராம இருக்குமா? ஐயா, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள். எந்த ஊழியம்? மகிமையான ஊழியம், பாழானவர்களை கட்டுகிற ஊழியம், விழுந்து கிடக்கிறவர்களை எடுத்து நிற்கிற ஊழியம், கட்டுண்டவர்களை அழுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு தலைமுறை தலைமுறையை பாழாய் கிடந்த குடும்பங்களை, பாழாய் கிடந்த குடும்பங்களை கட்டுகிறதற்கு. அதுக்காகத்தான் என்ன ஆண்டவர் விடுதலையாக்குனாரு. அதுக்காகத்தான் இன்னைக்கு சாட்சி சொன்னது, எஸ்தர் சிஸ்டர் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூட போயிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா சாபத்தினால எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, எங்கள் அம்மா இந்து, கம்யூனிஸ்ட்டும் இந்துவும் சேர்ந்து சாபம் வந்து பெரிய பணக்காரமாக ஏராளமான நிலபலன்களோடு இருந்த நாங்கள் பெரிய நிலையிலேருந்து ஓலை குடிசைக்கு வந்துட்டோம் ஐயா.
அப்பந்தான் அந்த இயேசு வந்தார். நம்ம பைபிளை வாசிக்கும் போது பைபிள் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓலை வீட்டில் ஒழுகும் மழை பெஞ்சதுன்னா ஒழுகாத இடம் போய் பார்த்துருக்கையா? ஆனால் கத்தரோ இன்னைக்கு பெங்களூருக்கு இங்கேருந்து அடுத்த நாட்டு கொண்டு போய் தமிழ் ஆட்களை விழுமாத கர்நாடகாவில் கொண்டு போய் என் கூடாரத்தை எரிக்கிறதுக்கு ஆட்களாக அனுப்பின இடத்துல என்னுடைய சகோதரர்கள் மூலமாக 95 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி இன்றைக்கு ஆலயத்தை எழுப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடக்கிற குடும்பங்கள் உண்டு, தலைமுறை தலைமையாய் இடிந்து கிடக்கிற குடும்பங்கள் உண்டு, தலைமுறை தலைமுறையாய் விவாகரத்துக்களையும் குடியையும் வெறியையும் சந்தித்து செய்வனையினால அலக்களிக்கப்படுகிற குடும்பங்கள் உண்டு. அவர்களை கட்டுகிற பணிக்காகத்தான் தேவன் இயேசு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். பாழான பகுதிகள் எல்லாம் எடுத்து கட்டப்படுவதற்கு தேவன் உன்னைத்தான் நம்புகிறார், உன்னைத்தான் நம்புகிறார், உன்னைத்தான் நம்புகிறார். ஆகையினாலே அவர் மேலிருந்த ஆவியை உனக்குள் வாசம் பண்ணும்படியாக வைத்து என்னை என் பிள்ளைகள் வெளிப்படுத்துவார்கள், அவருடைய கனிகளை காண்பிப்பார்கள், கனிகளை காண்பிப்பார்கள். தாழ்மையோடு, மிகுந்த தாழ்மையோடும், மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அதுதான் பவுல். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா, அவங்க அப்பா கப்பல் வச்சு ஓட்டினவரையா, அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா, கமாலியனின் பாதத்துல இருந்து யூனிவர்சிட்டியில படிச்சவையா. ஆனா அவனை கேட்ட மிகுந்த மனத்தாழ்மையோடும், பவுலே நீ 14 வருஷத்துக்கு முன்னதாக 3 ஆண்டு வரைக்கும் போனியே, அதை வச்சு ஒரு புஸ்தகம் எழுதி அதுல காப்பிரைட்ல வர்றதுல நீ சம்பாதிச்சிருக்கலாமடா. பரலோகத்துக்கு போனா தேவதூதன் வந்தானா, என் கடி கையை பிடிச்சோட அவனுக்கு ஷாக் அடிச்சிட்டு, அவ்வளவு அபிஷேகம் எனக்கு. நம்ம ஆளுங்க சொல்ற கதை தான், தேவதூதனுக்கே ஷாக் அடிக்கிற வைக்கிற ஆட்கள். பரலோகத்துக்கு போகும்போது தேவதூதன் கையை பிடிச்சிட்டு போகும்போது அவனுக்கு ஷாக் அடிச்சுட்டான், எங்க இருந்துப்பா வர அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து தான் வரேன், எது உள்ளியாப்பா வந்த, டிவி உள்ளே வந்தப்பா. ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு சிங்கம் டிவிக்குள்ள இருந்து அப்படியே வந்துச்சா, சிங்கன்னு நான் பார்த்துட்டேன், யூத ராஜ சிங்கம் தான் வருதுன்னு. உடனே பணிந்து கொள்ள போனா உள்ளுக்குள்ள நரி வந்தது. அடே நம்ம பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு காக்கா கல் அந்தா இந்தான்னு சொல்ற மாதிரி கதை சொல்லியே நம்ம ஆளுங்க பண்ண அட்டகாசம். அந்த மனுஷனை கேட்டு பாருங்க, 14 வருஷம் முன்னதாக 3 ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அறிவேன், அதை மேன்மைப்படாத்தபடி எனக்கு ஒரு முள்ளு கொடுத்துக்கப்பட்டதுனால நான் அதை சொல்லி என்னை மேன்மை பாராட்டவில்லை. எந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும், என்ன ஏன் கண்ணீர் வந்ததுன்னா, ஆண்டவரே நீங்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா ஜாதிக்காகவும் பலியான பெண்ணும், எல்லா ஜாதிக்காக பலியான பெண்ணும், என் தேசத்தில் இன்னும் நரபலி நடக்குது ஆண்டவரே, பொண்ணு வேணும்ட்டு பொருள் வேணும்ட்டு பிள்ளைய கொண்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு வைத்த கீறி குடலை எடுத்து சாமிக்கு போடுறான ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே என் தேசம் பாழாய் கிடக்கிறது, ஆண்டவரே என் ஜனத்தினுடைய காதுகள் திறக்கப்படாதா, கண்கள் திறக்கப்படாதா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மூப்பர்களை அழைத்து அவனால் உருவாக்கப்பட்டவர்களை வைத்து பேசினா உங்க மத்தியில நான் எப்படி இருந்தம்பா, மிகுந்த தாழ்மையா இருந்தம்பா, மிகுந்த கண்ணீரோடு இருந்தம்பா, கொஞ்சம் பத்திரமா நடங்கப்பா. ஐயா நாம் என்றைக்கு வரங்களை வைத்து ஆட்களை அளக்க ஆரம்பித்தோமோ வரம் இருக்கிற மாதிரி எல்லாரும் நடிகனாக மாறிவிட்டான். என்னால் வரத்தை நேத்தே தினத்தில் சொன்னேன், ஸ்க்ரூ டிரைவர், அது ஒரு சுத்தியல், அது ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அது ஒரு பெரிய கட்டிங் பிளேயர், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரூ டிரைவரோட நின்று இந்த திருப்பத்தூருக்கு ஸ்க்ரூ டிரைவரோடு வந்திருக்கிற என்ன இடத்தில் வாருங்கள், எல்லாருக்கும் நட்டை லூஸ் பண்ணி விட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன என்ன சொல்லுவீங்க?
இல்லையா? அதை வச்சு என் மேன்மை பாராட்டணும், அதை வச்சு என் மேன்மை பாராட்டணும் இல்லையா? வேண்டாயா? மரங்களை கனிகளினால் அறிவீர்கள். ஏனென்றால் என் ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3 கடைசி 2 வசனத்தை தான் தியானிக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் அந்த வசனங்களுக்கு நேராக திரும்பலாம். என்ன செய்கிறாராம் அந்த ஆவியானவர்? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக எந்த சாயலாக? என் மகிமையான இயேசு கிறிஸ்துவின் சாயலாக தானே. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த ஆவியாய கர்த்தராலே நான் மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் வாழ்ந்தார்னா தினந்தோறும் மறுரூபடுத்துறாரு. யாரோ பின்னால சொல்றதை கேட்டு, நேத்து காலியா இருந்தேன் இப்ப பத்திர காலியா இருக்கேன், அவ்வளவுதான். இது மறுரூபம். ஆவி பெறமுனால காலியா இருந்தேன் இப்ப பத்திர காலியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த ஆவியானவரை இல்லையா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா, நினைவெல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா, உன்னத தேவனே இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுபடி பாடலாமா? மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலால் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலால் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா, உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நல்ல கவனிங்க, என்னுடைய 4வது மகள் ஒரு டாக்டர். அவள் கர்ப்பவதி ஆன போது அவருடைய கணவன் ஒருவர் இன்ஜினியர், ரெண்டு பேரும் மிஷினரியாக இருக்கிறார்கள். அவர் மிஷினரி டாக்டராக இருக்கிறார், இவர் மிஷினரி இன்ஜினியராக இருக்கிறார். நான் ஒரு செய்தியில், உன் கர்ப்பத்தில் இருக்கிற 6 மாத குழந்தையும் தேவ சத்தத்தை கேட்க முடியும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலையும்
மெடிக்கல் ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் நான் பேசியிருக்கிறேன். நல்லா கவனிங்க. வேதத்தில் சொல்லியிருக்கிறது, எலிசபெத் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது மரியாள் அவருடைய வீட்டில் போய் வாழ்த்தின போது பிள்ளை களிப்பாய் துள்ளி சென்று. நான் அதே ஒரு டாக்டர் இடத்துல கேட்டேன், இன்டர்நெட்டில் போய் பார்த்தேன், த ஃபர்ஸ்ட் ஆர்கன், முதலாவது உறுப்பு பிள்ளைக்கு பூரணப்படுவது காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம். பிள்ளை தாயின் வயிற்றிலே உருவாகும் போது அந்த பூரணப்படுகிற முதல் உறுப்பு காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதையும் பார்த்து டாக்டர் இடத்துல கேட்டு இன்னொரு ரிப்போர்ட்டையும் பார்த்தேன், எ சைல்ட் இன் த ஊம் கேன் லிசன் டு த வாய்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசித்து என்னுடைய பிரசங்கத்தில் திருமணமான தம்பதியர்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீ திருமணத்தில் நீ கர்ப்பவதி ஆகும்போது நீ மிகவும் கவனமாய் பேச வேண்டும், ஏனென்றால் உன் பிள்ளை பிறக்கும் முன்னதாகவே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை அதை கேட்கக்கூடிய வல்லமை உள்ளது என்று நான் பேசியிருக்கிறேன். கவனிங்கள், திருமணமானவர்களும் கர்ப்பவதிகளும் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா நீ இங்கே சண்டை போட்டதா உள்ளே இருந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான், அதனால் வெளியே வந்து சண்டை போட்டானே நீ ஆச்சரியப்படாத. இதை என்னுடைய மகனும் மருமகளும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதற்காக மை சன் இன் லா அவர் தினந்தோறும் தன்னுடைய கிட்டாரை எடுத்து வைத்து கொண்டு என் தன்னுடைய மனைவியினுடைய வயிற்று பக்கத்தில் வைத்து சில கிறிஸ்தவ ஆராதனை பாடல்களை பாடி அதனுக்கு ஒரு கதை சொல்லுவது வழக்கம். கிறிஸ்தவ பைபிள் வாசித்து அவனுக்கு பைபிளில் கதை சொல்லுவது வழக்கம். உள்ளே கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஆரம்பித்தாச்சு, அதை ஆரம்பித்து டெய்லி ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டில் இருக்கும்போது இல்லைன்னா என் மகளே அவளே ஒரு பாட்டு பாடி பிள்ளைக்கு கதை சொல்கிற மாதிரி சண்டே ஸ்கூல் படுத்துகிற மாதிரி அந்த பிள்ளை கல்யாண. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ 2 மாதம்தான் ஆச்சு, இஸ் ஜஸ்ட் 2 மந்த்ஸ். அவனுக்கு நாங்கள் அந்த பையனை அவன் என் மக கதை சொல்லும்போது நீங்கள் பார்க்கணும். அவளுக்கு ஏசு வந்தாருன்னு சொன்னால் உடனே அப்படியே அவன் கண்ணெல்லாம் அப்படி பெருசாயிரும், ஏசு வந்தார்ப்பா, எரிகோ வீதியில் வந்தார்ப்பா, அங்கே ஒரு குருடே பிறவியாக இருந்தான்ப்பா. என் மகா சின்ன பிள்ளைங்களை எப்படி அவனுக்கு விளங்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான், அவனை பார்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி சண்டே ஸ்கூல் நடத்துகிற மாதிரி டாக்டர் தான். ஆனால் அவள் சொல்லுவாள், ஏசு வந்தபோது அந்த குருடனுக்கு பிறவியிலேருந்து கண்ணு தெரியாதனால என் பேரனுடைய உதடெல்லாம் பார்க்கணும். உடனே அவர் ஏசு இருந்தவுடனே அவர் ஏசு ஏசுன்னு கத்துனா உடனே அழுகிற மாதிரி ஆயிடுவான். 2 மந்த்ஸ் ஏசு ஏசு அவர் ஏசு உடனே ஏசு நின்னா இருப்பான், உடனே அப்படி பார்ப்பான், அப்படி சாதாரண இப்போ சாதாரணமாக ஆயிடுவான். அதுக்கு பிறகு ஏசு கூப்பிட்டு நான் உனக்கு பார்வை கொடுக்குறேன்னு சொன்னார்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவா, நான் உனக்கு பார்வை கொடுக்கணும், அவன் உடனே பார்த்துட்டாங்க. 6 மாதம் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணி இப்போ வெளியே வந்த பிள்ளை அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு வேற ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை சொல்ல சொல்ல அந்த முக பாவனையில் இருக்கிற மகிழ்ச்சி, முக பாவனையில் இருக்கிற பிரகாசம், அவன் அந்த கதையை சொல்லிட்டு பிள்ளையை வெளியே எடுத்துகிட்டு வந்தான்னா நான் கேட்பேன், என்னம்மா பிரைட்டாக இருக்கிறானே, ஏசுவை பற்றி சொன்னோம் டேடி பிரைட் ஆகிட்டான், அப்பா கருப்பு அதனால் பிள்ளை பிரைட்டாக வராதில்ல. ஆனால் அவன் சொல்லி சொல்லி பிள்ளை இப்போ பிரைட்டாக என் மக கலருக்கு வந்துட்டான். அல்லேலூயா. பாருங்கள், ஏசுவை பற்றி சொன்னாலே பிறந்த பிள்ளையிலேயே ஒரு பிரகாசம், பெரிய வெளிச்சம், ஒரு மாறுதல். நானே சொன்னேன், டேய் ஒன்னே மாதிரி பிள்ளை பார்த்துருக்கக்கூடாது, அப்பா மாதிரி பிள்ளை பார்த்துட்டியாடி அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தா அம்மா மாதிரி ஆயிட்டான் கலர். எப்படி ஆச்சுன்னா கதை சொல்லி கதை சொல்லி ஏசுவை பற்றி சொல்லி சொல்லியே கலரே மாறி போச்சுய்யா. ஏசுவை பற்றி பாடி பாடி ஏசுவை பற்றி கேட்டு கேட்டு உன் இருதயமும் உன்னுடைய நிலைமையும் மாறலைன்னா எங்கேயோ ஒரு ஓட்ட கிடக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உருவம் மாறாமல் இருக்கலாம், உள்ளம் ஒரு ஏக்கத்தோடு எப்போ வருவீங்க ஆண்டவரே, எப்போ வருவீங்கப்பா, எப்போ வருவீங்க, அப்படி எப்போ வருவீங்கங்கிற வெண்ணம் உள்ள வந்துட்டுன்னா நான் வரும்போது உங்களை பார்க்கணும்னு சொல்லும்போது வெறுங்கையாக வந்துடுவணும் ஆண்டவரே, உங்களை பார்க்குறதுக்குனா வெறுங்கையாக வந்துடுவணும். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு வெறுங்கையாக ஒருத்தனும் என் சந்நிதியில் வரக்கூடாது
அதனாலதான் ஆதி பக்தர்கள் ஒரு அழகான பாடலை பாடினார்கள். வெறும் கையாய் பரலோகத்தில் வந்தீடன் இயேசுநாதா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்தீடன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்த அனுப்பும், ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்த அனுப்பும், பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சியுமே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. தெரிந்தவர்கள் பாடலாமா? வெறும் கையாய் பெற லோகத்தில் வந்தீடன் இயேசுநாதா, வெறும் கையாய் பெற லோகத்தில் வந்தீடன் இயேசுநாதா, ஆத்துமானாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் மனுகுலம் அதையும் ரட்சிப்பீரே. ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். போன டிசம்பர் மாதத்துல கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர்ல இருக்கிற செர்வார கோணம் என்று சொல்கிற கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தில் 3 நாட்கள் பேசும்படியாக கடந்து சென்றேன். இந்த சாட்சியினை மிகவும் பாதித்த ஒரு சாட்சியாக என்னால் தைரியமாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கேரளாவினுடைய மாநில பாரசாலை என்கிற இடத்துக்கு பக்கத்தில் செர்வார கோணம் என்கிற இடத்துல 3 நாட்கள் திறந்த வழியில் கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நான் 3வது நாள் போக முன்னதாக என்னை சந்திக்க முடியாத என்னுடைய அறைக்கு நிறைய பேர் வந்தார்கள். நான் ஒரு போதகர் வீட்டில் தங்கியிருந்தேன், அது கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அங்கே நான் தங்கியிருந்தேன், என்னை சந்திக்க ஏராளமான வந்தார்கள். ஒரு எம்எல்ஏ வந்தார், மற்றவர்கள் வந்தார்கள். ஆகையினால் நான் பார்த்து கொண்டிருந்தேன். குளித்து நான் புறப்பட வேண்டியதற்கு நேரம் இல்லாதபடி பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது, ஒர்ஷிப் நடந்து கொண்டிருக்கு, நான் ஓட வேண்டும். ஆகையினால என்னை பார்க்குற வாலண்டியர்ஸை சொன்னேன், தம்பி போதுமா, மற்றவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொன்னபோது அவர்கள் வந்தவர்கள் திருப்பி அனுப்பினார்கள். அதில் ஒரு ஏழை தாய், ஒரு ஏழை தாய், 80 வயதை கிட்டத்தட்ட நெருங்க போகிற அந்த தாய் ஒரு பொட்டணத்தோடு கூட வந்து அந்த வாலண்டியரை பார்த்து சொல்லியிருக்கா, நான் அண்ணன் பேசலாம் மாட்டேன், இதை அவர் கையில் கொடுக்கணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னபோது, பொட்டணம் தானம்மா, நாங்கள் நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, அங்கே புஸ்தக கடை இருக்குது, ஜெம்ஸ் புஸ்தக கடை இருக்குது, அண்ணனுடைய புஸ்தகம் கீ சீடியில் அங்கே விற்கிறாங்களே, அங்கே கொடுத்துட்டு போங்க, அண்ணன் பார்த்து வாங்கி கொடுத்து அண்ணன்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த அம்மா திரும்பி போயிடுச்சு. நான் அதுக்குள்ளே குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக வேக வேகமாக நான் வண்டியில் ஏறி வரும்போது அந்த அம்மா வழியில் நின்றுச்சு. வயதான தாய், மெலிந்த உருவம், கிழிந்த பிளவுஸ், ஒரு பழைய சாரி. வண்டி நிறுத்தினோடனே நான் என்னுடைய கிளாஸ் விண்டோவை கீழே இறக்கினேன். அந்த அம்மா என் கன்னத்தை தொட்டு என் மகனை என்று முத்தம் கொடுத்தாங்க. ஒன்றும் பேசலை, இதை என் கையில் கொடுத்தாங்க. நான் அந்த பொட்டலத்தை வாங்கி பார்க்குறதுக்கெல்லாம் முடியலைன்னுட்டு என் பின்னால் இருந்த சகோதரன் ஒரு கனகராஜன் ஒருத்தர், அங்கே ஒரு பெரிய ஒரு ரிகஸ்டர்ட் ஆஃபீஸர், அந்த ரிட்டையர்ட் ஆகி எங்களுக்கு உதவி செய்துருக்கார், அவர் கையில் கொடுத்துட்டு நான் மேடைக்கு போனேன், பிரசங்கம் பண்ணேன், கூட்டத்தை முடித்து உடனடியாக நான் பீகாருக்கு கிளம்ப வேண்டியதாகி போச்சு. நான் அந்த பட்டணத்தை கொடுத்து நான் விசாரிக்கலை.
பதினைந்து நாட்கள் கழித்து திருவல்லாவுக்கு மறுபடியும் பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு கேரளாவில் நடந்த ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும்படியாக நான் போனபோது என்னை பார்ப்பதற்கு அந்த போதகரும் அந்த பிரதர் கனகராஜும் வந்தபோது அவர்கிட்ட அவர் என்னை பார்த்து கேட்டார், அண்ணே நீங்கள் காரில் ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு பொட்டலம் கொடுத்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஞாபகம் இருக்குது. அது என்ன தெரியுமா? 270 ரூபா ஒரு ரூபா காயின். ஆனால் எனக்கு விளங்கலை, என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாண்ணே, அவங்க பேர் சரோஜா. நான் சொன்னேன், எப்படி அவங்க கொடுத்தாங்க, என்னதான் எழுதியிருந்தாங்களா? நாங்கள் ரெண்டு பேரும் அவங்கள பார்க்க போனோன்னே, அவங்க ஒரு பிச்சைக்காரி. எனக்கு இருதயமே ஒரு நிமிஷம் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஒரு பிச்சைக்கார பொம்பளை, அவங்களும் அவங்களுக்கு மூத்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு பக்கம் பக்கவாதம் வந்து ரோட்டில் விழுந்துட்டாங்க. காரில் அடிபட்டதுனால வீட்டில் படுக்கை விட்டு ஒரு அடியும் கீழே வைக்க முடியாமல் மலை ஜலம்லாம் படுக்கையில் கழிக்கிறதுனால இந்த அம்மா தான் அவங்கள பார்க்குறாங்க. இவங்களுக்கு வேறு யாரும் இல்லை. இவங்க இருக்கிறது ஒரு குடிசை. தன்னுடைய சகோதரி தன்னை காட்டிலும் வயதானவர்களையும் பார்க்கணும், தன்னையும் பார்க்கணும், வேறு உதவி இல்லாதனால இந்த அம்மா வெளியில் போகவே முடியாது, ஒரு கூட்டத்துக்கு கூட போக முடியாது. ஆனால் அவங்க வீட்டு வாசல்லையே இருந்து, அது ஒரு பெரிய ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அந்த இடத்துல இருந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த பிச்சை எடுக்கிற காசை வச்சு தான் ரெண்டு பேரும் பாதுகாக்கிறாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு காரியமாக போயிருக்கும்போது அந்த வீட்டில் டிவியில் நீங்கள் பேசின டிவிடி அங்கே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை இந்த அம்மா 1/2 மணி நேரம் கேட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரே தாக்கம், ஐயோ என் சகோதரியை பார்க்கறது நல்லது தான், ஆனால் ஆண்டவர்கிட்ட என்னை சந்திக்க போகும்போது நான் வெறும் கையாக போயிடுவேணும்னு சொல்லிட்டு ஏக்கம் வந்ததுனால வீட்டுக்கு வந்து அவங்க ஜோம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், அந்த பிச்சை எடுக்கிற காசில் ஒரு சின்ன பகுதி எடுத்து அந்த மகனுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் அந்த ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண போனதுனால என்னை பார்க்க வந்து 270 ரூபா ஒரு ரூபா காயின் பிச்சை எடுத்ததை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் தான் ஆத்மாக்களை சந்திக்க முடியல, அவராது சந்தித்து என் கணக்கில் வரும்போது 80 வயதை தொட போகிற பிச்சைக்காரியாய் நான் மரித்து பரலோகத்துக்கு போகும்போது என் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கும் போது வெறுங்கையா வரல ஆண்டவரே என்று சொல்லுவேன் என்று சொல்லி சொன்ன காரியத்தை கேட்டபோது நாங்கள் 3 பேரும் அந்த இடத்துல முழங்கால் போட்டோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஏதோ உங்களை உணர்ச்சி வசத்தில் கொண்டு வந்து வைத்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர் வருகிறதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவரே. தேர் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் கிரேட்டஸ்ட் மினிஸ்ட்ரி டு ப்ரிப்பேர் யூ டு மீட் யுவர் காட். உன்னுடைய தேவனை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி, உன்னை சுத்தப்படுத்தி, உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை கரை திரை பிழை இல்லாதவளாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, உன் கையிலே அவர் வரும்போது ஆத்மாக்களோடு கூட போவதற்கு உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் உனக்கு வரங்களை தர விரும்புகிறார், உனக்கு வார்த்தையை தர விரும்புகிறார், உனக்கு கிருபையை தர விரும்புகிறார், உனக்குள்ளே வாசம் செய்து உன்னை ஏவி கொண்டே இருக்கிறார். செயல்படு, செயல்படு, செயல்படு. என்னை சந்திக்கும் போது நீ வர வேண்டும் என்பதற்காக உனக்குள்ளே இருந்து உன்னை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்க, கமான் 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 என்று இந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்பீர்களோ. தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிற பவுல் வாசிக்க நேரமில்லை, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் மகிமையின் சரீரத்தை நாம் தரித்து கொள்ளப் போகிறோம், வாசித்து விடலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 4வது வசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல். 2வது வசனத்தை வாசிங்க, ஏனெனில், ஏனெனில் இந்த கூடாரத்திலே, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை, நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள, தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம், மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். 5வது வசனம்,
இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த, இதற்கு என்ன ஆயத்தப்படுத்த, இந்த போர்வையை களைந்து போட்டு கைவேலை அல்லாத மேலோக வீடை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தரித்துக் கொள்வதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு அச்சாரமாகத்தான், அடையாளமாகத்தான் ஏ தேவன் தம்முடைய ஆவியானவரை உனக்குள்ளே வாசம் பண்ண வைத்திருக்கிறார். நண்பர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவேலை அல்லாத பொன் வீடு உனக்கும் எனக்கும் உண்டென்பதை, அந்த தைரியத்தையும் அந்த உறுதியையும் உனக்குள்ளே உருவாக்குவதற்கு மாத்திரமல்ல, வெறும் கையா நீ வராத படிக்கு, உன் கைகளை கனிகளினால் நிரப்பி, இதோ வந்தேன், என் மனவாளனை சந்திக்க வந்தேன், என்னை ஆயத்தப்படுத்தியவரை சந்திக்க வந்தேன் என்று சொல்லி, அந்த இயேசு என்கிற மனவாளனோடு கூட நீ சந்திக்க வேண்டும் என்பதற்காக, உன்னை மறுரூபப்படுத்துவதற்குத்தான் ஆவியானவர் விரும்புகிறார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். காரியங்கள் அதற்காகத்தான் நடக்கப்படுகிறது. என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் பார்த்து நான் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுவேன் என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு போன வாரத்தில் நேபாளத்தில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு சகோதரன் படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறார். நேபாளத்தில் ஒரு பாஸ்டர் கிறிஸ்துவை பிரசங்கித்தினால் ஒரு சிமெண்ட் சிலுவையில் கட்டி வைத்து அவரை தீ கொளுத்துகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்கள் தமிழகத்துக்கும் தூரத்தில் இல்லை, அந்த நாட்கள் இந்தியாவுக்கும் தூரத்தில் இல்லை. உபத்திரவம் பெருகும் போது அறிந்து கொள், உன் ஆண்டவர் வருகிறார், உன் ஆண்டவர் வருகிறார், உன் ஆண்டவர் வருகிறார். அதற்காகத்தான் இந்த புஸ்தகத்தை இந்த கூட்டத்தின் முடிவில் கொடுப்பதற்கு என்று தீர்மானித்தோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவரை சந்திக்கவனை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, ஆவி வேணுமா ஆவியானவர் வேணுமா? ஆயத்தப்படுத்துகிறவர் வேணுமா அலக்கழிக்கிறவர் வேணுமா? ஹல்லேலூயா. என்னை ஆயத்தப்படுத்தி, அதனால தான் நான் இந்த பாடல் இந்த கடைசி கவி எப்படி பாடினே நேற்று சொல்லிட்டேன். எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவீர் என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். எல்லாரும் பாடலாமா? என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். மறுபடியும் சொல்லலாம். எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பேன் ஏங்கிடுவேன். கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, கிருபையின் ஆவி கிட்டிட செய்து, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். சிறுவர்களும் பெரியவர்களும் பாடலாமா? என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு, ராணி ஆக்குறதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு, ராணி ஆக்குறதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு. இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? நான் அதனால தான் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சபைக்கு பேர் பியூட்டி பார்லர். சபைக்கு பேர் என்னது? பியூட்டி பார்லரில் பொண்ணை கொண்டு போய் பொண்ணு கோலத்தில் உட்காந்துனால அலங்கரிச்சு முடி நீளமாக நீட்டிக்கிட்டு இருக்கிற முடியெல்லாம் சுருட்டி விட்டு எல்லாத்தையும் பவுடருக்கு விடலாம் போட்டு கலரெல்லாம் மாற்றி அவளை ரெடியாக்கி கொண்டு வர மாதிரி சபையினுடைய வேலை என்னையா? ஆயத்த மனவாட்டலுக்கு ஏற்ற மனவாட்டிய பியூட்டி பார்லரில் ஆயத்தப்படுத்துறது. இந்த ஆளுங்கள்லாம் பியூட்டி பார்லர் பியூட்டிஷியன்ஸ், அவ்வளோதான்.
அல்லேலூயா. ஆனா சில ஆளுங்க வேற மாதிரி என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பத்தி கவலைப்படாதீங்க. என் சபை என்ன ஆயத்தப்படுத்துதா? என் சபை என்ன ஆயத்தப்படுத்துதா? ஆயத்தப்படுத்துற சபையில போய் இருந்துக்கிடுவேன் பிரதர். என்னையும் கத்தருக்கு ஆயத்தப்படுத்தி கத்தருக்கு மக்களை ஆதாயப்படுத்துற இடத்துலதான் எனக்கு இடம் உண்டு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அது மாத்திரம் போதாது, உள்ளுக்குள்ள கோணலா கிடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நேராகணும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு அங்க சபையில இருந்தா மட்டும் போதாது, உள்ளுக்குள்ளயும் கோணல் நிறைய இருக்குது, இதெல்லாம் நேராகணும். என்ன ராஜா வரார், ராஜா வரார், ராஜா வரார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடலாம். ராஜா வந்தார்னா மறுரூபமாக்கப்பட்டவனாக, அவரை போல அவருடைய சாயலாக, தாழ்மையின் சொரூபத்தை எடுத்து அவருடைய சாயலாக, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல கை நிறைய கனிகளை அவருக்கு கொண்டு போய், வெறும் கையா வரல ஆண்டவரே, இத வந்திருக்கேன்னு சொல்லுறதுக்கு, என்ன ஆயத்தப்படுத்துறதுக்கு, இது நிறைக்கு கவனம் இல்லமா இல்லாம இருந்துட்டேன், இவ்வளவு நாள் வரைக்கும் வெறும் ஆவி ஆவின்னே சொல்லிட்டேன், இப்ப ஆவியானவர் என்ன ஆயத்தப்படுத்துறதுக்கு, என்ன அலங்கரிக்கிறதுக்கு, என்ன சம்பூர்ணமா விட்டு கொடுத்து அவர் என்ன என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ, அதற்கு என்ன பூரணமா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் என்ன பூரணமா. ராஜா வர்றாரு, அவரை சந்திக்கிறதுக்கு என்ன ஆயத்தப்படுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அமைதியா எழுந்து நின்றா, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் வரும்போது என்னை தகுதி உள்ளவனாக, கனி நின்ற வாழ்க்கை உள்ளவனாக, அவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவனாக, பண்ணுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிறவனாக, இந்த தேசத்தில் அவரை வெளிப்படுத்துகிறவனாக, மறுரூபமாக்கப்பட்ட குணத்தை உடையவனாக, மறுரூபமாக்கப்பட்ட சுபாவத்தை உடையவனாக, என் இயேசுவை போல அந்த சாயலாகத்தானே, அந்த சாயலாகத்தானே மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைய, என் ஆவியானவர் விடுதலையோடு கூட எனக்குள்ளே கிரியை செய்வதற்கு என்னை ஒட்டுக் கொடுக்கிறேன். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆளலோ. தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். இதற்காக நீ என்ன செய்ய போகிறாய், உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறாய், உன் வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்ய போகிறாய், உன் சுத்திகரிப்புக்கு என்ன செய்ய போகிறாய், உன் பரிசுத்தத்துக்கு என்ன செய்ய போகிறாய், உன் மறுரூபத்திற்கு எதை விட்டுவிட போகிறாய். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிற பணிக்கு, கட்டுகிற பணிக்கும், பாழாய் கிடந்தவைகளை தூக்கி நிறுத்துவதற்கு அல்லவோ தேவன் உன்னை விடுதலை ஆக்கினார். உன்னுடைய சிறுமையை பார்த்து, உன்னுடைய தாழ்மையை பார்த்து, உன்னுடைய காயத்தை பார்த்து, உன்னுடைய கட்டுகளை பார்த்து, அதற்கல்லவோ உன்னை விடுதலை ஆக்கினார். அவர்கள் பாழாய் கிடந்தவர்களை எடுத்து கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாய். ஆண்டவரே நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒரு ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரே எங்களை நம்புங்க, எங்களை நம்புங்க, எங்களை நம்புங்க. தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்த எல்லா சபைகளை, குடும்பங்களை, தனி வாழ்க்கையை, மாவட்டங்களை, மாநிலங்களை, தேசங்களை மக்களை பாருங்க, அண்ணுங்க ஒரு பெரிய ஒப்பு கொடுத்தலோடு நிக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு பலம் தாங்க சாமி, பலம் உள்ள ஆவியானவர்களை பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக.
இவர்கள் வார்த்தையில் அதிகாரம் துணிப்பதாக, இவர்கள் வாழ்க்கையில வரங்கள் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவ கிருபை, தேவ வரங்கள் சம்பூர்ணமாக சம்பூர்ணமாக வெளிப்படுவதாக. நடந்து சொல்லும் போதே கிராமங்கள் அசைவதாக, நடந்து சொல்லும் போது தெருக்கள் அசைவதாக, குடும்பங்கள் அசைக்கப்படுவதாக. உடைக்கப்பட வேண்டியவர்கள் உடைக்கப்படுவதாக, நொறுக்கப்படுகிறவர்கள் நொறுக்கப்பட வேண்டிய காரியத்தை தேவன் செய்து ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைகள் மேல தேவன் கம்முடைய கரத்தை வைப்பீராக. இதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையோடு ஜெபிக்கிறேன், வாஞ்சையோடு ஜெபிக்கிறேன். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஜெபத்தை தள்ள மாட்டீங்கன்னு நம்புறேன். திருப்பத்தூர் பகுதியில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுக்கு எழுந்து பிரகாசிக்கிறத நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திட்டோம், தங்களை சுத்தி இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்திட்டோம். அல்லேலூயா, ராஜா வருகிறார், கரங்களை உயர்த்தி வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு